ஸோ தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ. அது என்டிஏ ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருப்பாங்க, எவ்வளோ கட் ஆஃபுக்கு மார்க் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு சின்ன அனலைசஸ் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நியரஸ்ட் ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த கட் ஆஃப் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நான் அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிற கட் ஆஃப் வந்து எக்ஸாக்ட்டு கிடையாது, இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அதே நேரத்தில் அந்த மார்க்லேருந்து ஒரு 10-15 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எதுக்காக அர்ஜென்ட்டாக அந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கோர், அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது ரிசல்ட்டோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது. ரெண்டாவது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்றதுக்காக இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தவறாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் ஓவரால் அதர் ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் கம்பேர் டு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாகவே இருந்தது லாஸ்ட் இயரை அதிகமாகவே இருந்தது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ் சேனலில் வந்து அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 500 பேருக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க, 600 மேலே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி. இதை 90% உண்மை தான். ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பாக இருக்காது, மிகப்பெரிய ஒரு சேனல் தான் அது, அவங்க தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். 600 மார்க்குக்கு மேலே 135 பேரும், 550 மேலே 499 பேரும், 500 மேலே 1329, ஸோ 450 மேலே வந்து பார்த்திங்கன்னா 2976 ஆகவும், 400 மேலே இருக்கிறவங்க வந்து 5234 ஆகவும், 350 மேலே வந்து 9339 பேர் எடுத்திருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த என்டிஏவோட ரிசல்ட் வச்சு பார்க்கும்பொழுது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் மிக மிக அதிகமான ஸ்கோர், நிறைய பேர் அதிகமாக ஸ்கோர் பண்ணதுனால கட் ஆஃப் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கட் ஆஃப் அப்படின்றது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 70-80 மார்க் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும் போல் அந்த மாதிரி தெரியுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 30-40 வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் அது. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது, இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 70-80 மார்க்கு மேலே கண்டிப்பாக ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சார், இது வந்து கேட்டகரி வைஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 515-530 வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 460-480 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 445-465 வரையுமே வர வாய்ப்பு இருக்குது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 400-430 வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 440-480 வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 320-340 வரைக்குமே வரும். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 300-320 வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இதுவும் ஒரு ப்ரொடிக்ஷன் தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நான் சொன்ன மார்க்கிலிருந்து கட் ஆஃப் மார்க்கிலிருந்து ஒரு 15 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் சேஃபர் ஜோனாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்கள் ஸ்கோப்பை கைவிடாதீங்க. நிறைய சீட் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ சான்சஸ் நிறையாவே இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்னது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓரளவு கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, நம்ம கிடைக்குமா இல்லையான்னு ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மனம் தளராதிங்க, உங்கள் ஸ்கோப்பை கைவிடாதீங்க, தொடர்ச்சியான முயற்சியில் இருந்துகிட்டே இருங்க. முயற்சி தான் என்றைக்குமே நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சப்போஸ் மெடிக்கல் சீட்டே கிடைக்காட்டோடும் கவலைப்படாதீங்க. அதை தொடர்ந்து அதை சார்ந்த படிப்புகள் என்பது நிறையாவே இருக்குது, அதில் ஒரு படிப்பை எடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ எந்த காரணத்துக்கும் கைவிடாதீங்க. சப்போஸ் உங்களால் எடுக்க முடியாத, ஃபஸ்ட் டைம் இந்த எழுதியிருக்கீங்க, அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் கூட செகண்ட் டைம் நமக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இயரில். ஸோ எதுவுமே கவலைப்படாமல் உங்களை தொடர்ச்சியான முயற்சியில் இருந்துகிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.